ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐநா தமிழ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் அடோப் ஃபில் அண்ட் சைன் அப்படின்ற ஆப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம் என்னென்னா, ஜஸ்ட்டு உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட் இருக்கு இல்லையா, அதில் இருக்க டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ ரொம்ப சிம்பிளான ஆப் தான். நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற அவசியம் கூட இல்லை, ஓப்பன் பண்ணுங்கள், பண்ணுன்னா பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் இதிலுமே இருக்கும் அப்படியே ஷேர் பண்ணுறதுக்கு ஆன்லைனில். ஸோ நான் அக்கௌண்ட் லாகின் பண்ணல, ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மேலே வந்து செலக்ட் அ ஃபார்ம் டு ஃபில் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலாக இல்லை ஃபோட்டோ லைப்ரரியா இல்லை பிக்சர் எடுக்கணுமா. ஸோ உங்கள்கிட்ட ஒரு ஆஃப்லைனில் ஒரு பிரிண்ட் அவுட் இருக்குது, டாக்குமெண்ட்டாக இருக்குன்னா அதையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கிட்டு அந்த பிக்சர்லையுமே வந்து நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் ஃப்ரம் பிடிஎஃப் ஃபைல் தான் கொடுக்க போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்குது, இல்லை டார்க் மோடில் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு பிளாக்காக தெரியுது. ஸோ இந்த இடத்துல நேம் அண்ட் சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகேண்ட் இருக்குது, பிளேஸ் டேட் இருக்குது. ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட் பிளேஸ் அப்படின்ற இடத்துல டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டைப் பண்ணுறதுக்கான பாக்ஸ் வந்துடும். ஜஸ்ட் பிளேஸில் சென்னை அப்படி நான் டைப் பண்ணிடுறேன். டைப் பண்ணிவிட்டு சைஸ் ஃபாண்ட் கம்மி பண்ணாலும் கம்மி பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நீங்கள் வெளில விட்டிங்கன்னா அது வந்துடும். ஸோ அதை ட்ராக் பண்ணுறதுக்கு சிம்பிள் தான். ஸோ ட்ராக் பண்ணிவிட்டு முடிஞ்சு அடுத்து இந்த இடத்துல மறுபடியும் இது பண்ணிங்கன்னா டேட்டு. ஸோ இன்றைக்கி டேட்டே நான் போடுறேன். அண்ட் நேம் அண்ட் சிக்னேச்சர். ஸோ சிக்னேச்சர் ஆட் பண்ணுறதுக்கு இங்கே சிக்னேச்சர் சிம்பிள் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கலாம். நேம் வந்து டைப் பண்ணிடும், சும்மா போடுவோம். ஸோ இந்த மாதிரி பெருசாக இருந்துச்சு, எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா சென்டர் இங்கே வந்து உங்களுக்கு ஜூம் வரும். ஸோ டெக்ஸ்ட் கிட்டே கொண்டு போனால் அப்படி வரும். ஸோ நார்மலான இடத்துல இல்லை பாக்ஸுக்கு நடுவில்னா உங்களுக்கு வந்து ஒரு ஜூமிங் லென்ஸ் வரும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே போயிட்டு க்ரியேட் சிக்னேச்சர் கொடுக்கலாம். க்ரியேட் சிக்னேச்சர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைன் போட சொல்லும். சிக்னேச்சர் வந்துடுச்சா, எடுத்துகிட்டு வந்துட்டு அவ்வளோதான். ஸோ ஆக்சுவலி இது வந்து டார்க் மோடில் இருக்கிறவங்க உங்களுக்கு சிக்னேச்சர் தெரியல, நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். ஸோ எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு, இப்போ ஜஸ்ட் நம்ம வந்து ஷேர் கொடுக்க வேண்டியதுதான். ஸோ ஃபார்ம் சேவ் ஆகிடுச்சு, இப்போ ஃபைலில் வந்து எங்கே வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபைலாக இருக்க ஃபார்மாக இருந்தாலும் சரி இல்லை பிக்சராக இருந்தாலும் ஈஸியாக அதில் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அண்ட் ஆட்ஸ் எதுவுமே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் இன்னொரு தடவை சந்திக்கிறேன். பாய்.